ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பேரு ஒரு கை பாப்போம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே மிக சிறப்பாக தான் அமைய போகுது. அது காரணம் என்னன்னா, நம்ம ஜெயா டிவியோட நியூஸ் ரீடர்ஸும் ஜெயா டிவியோட விஜேஸ் ஆங்கர்ஸும் சேர்ந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த ஒரு கை பாப்போன்ற நிகழ்ச்சியில. வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு கையை மட்டுமே தான் வச்சு இவங்க விளையாட போறாங்க. நிறைய கேம்ஸ் ஓவர், இந்த மாதிரி ஃபன்னான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். முதல் டீமா வர்றாங்க நம்ம ஜெயா டிவியின் பில்லர்ஸ் சொல்லலாம், ஜெயா டிவி ஆங்கர்ஸ். உங்க இடத்துக்கு போயிருங்க, நம்ம அடுத்த நாள் இன்னொரு டீமே நம்ம வெல்கம் பண்ணணும். நம்ம அவங்க பிரீத்தி தெரியும், அவர் புரட்சி தலைவன், அவரையும் தெரியும், இளவனில் தெரியும் உங்களுக்கு. அபி, நேரம் தெலுங்கு படம் ஷூட்டிங் முடிச்சு நேரம் வந்திருக்கீங்க, அது காஸ்ட்யூம் தெரியுது. தேங்க்யூ. ஆயுத பூஜான்ற பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம இதுல பூஜா வந்திருக்காங்க. இங்க சிறப்பு ஓபனிங்லயே வந்து அடிச்சு துவம்சம் பண்றதை இறங்கியிருக்காங்க நம்ம ஜெயா டிவி பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம ஆங்கர்ஸ் ஜெயா டிவி பில்லர் ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த டீம் யார் வர போறாங்க? இவங்க தான் ஜெயா டிவியின் மேற்கூரை, டாப் ப்ரூஃப் ஆன ஜெயா டிவி செய்தி வாசிப்பாளர்கள். சார், ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ்க்கான சாங்ஸ் எல்லாம் போட்டீங்க, டான்ஸ் ஆடினாங்க. நாங்களும் யங்ஸ்டர்ஸ் தான், ஆனாலும் சீனியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங். பயங்கரமான ஆளா இருக்கேடா. கேக்கணும்னா ஜெயா டிவி பில்லர்னு சொல்லிட்டு உங்க ஜெயா டிவியோட டாப் ப்ரூஃப்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்க தான் வந்து மலையும் வெயில் இருந்து காக்கக்கூடிய அந்த செய்தி வாசிப்பாளர்கள். நம்ம நிறைய நீங்க ஃபன் பண்ண போறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியா கொண்டாட போறோம் ஆயுத பூஜையை. சரி, உங்களோட இடத்துக்கு போயிடலாம். ஆமா, வானொலியில வந்து இந்தியா சுதந்திரம் கிடைச்சதை வந்து அறிவிச்சது பூர்ணம் விஸ்வநாதன். அது தொலைக்காட்சியில் அறிவிச்சது நம்ம அண்ணன் மோகன்ராஜ் தான். அடுத்ததாக ஜெயலட்சுமி மேடம், நீங்க மேக்கப் பண்ணும் நிறைய விஷயங்களை அவர் சொன்னாரு, நான் அது சொல்ல வேணாம், அவரே சொல்லி சொல்லுவாரு. அடுத்ததாக நம்ம சூர்யா பிரதர் வந்து எப்பவுமே கவிஞர் சூர்யா அப்படின்னு தான் அது. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த காதலை மட்டும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஏ ஐ லவ் யூ, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அதை மட்டும் மெதுவா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா போன்ல பேசும்போது என்ன பண்றேன் சோப்பியா அப்படிமாங்கல்ல, ஏன்னா வந்து இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல், ஒரு காதல் வரும். அப்படி எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடிய கவிஞர் சூர்யா அவர்கள் ஒரு பெரிய ஃபேன். சுகன்யா, உங்களுக்கு வந்து நம்ம ஜெயா டிவியில பட்டம் கொடுத்துருக்காங்களா, என்ன பட்டம் தெரியுமா? ஓகே, ஜெயா டிவி நைன் தாரான்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்பதான் நம்ம கேம் தும்முக்குடி குடிக்க போறோம். சின்னதா ஒரு ஆக்டிங் போறோம் நம்ம. ஒரு நல்ல சினிமா டயலாக், ஃபேமஸான சினிமா டயலாக், அந்த டயலாகே நம்ம நியூஸா மாத்தனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கற்பனை. அதை வந்து அதுலேயே நீங்கள் ஆங்கரிங் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் ஒரு சவால், நீங்கள் ஓகே போனால் ஒரு கை பார்ப்போம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டயலாக், என்ன டயலாக்னா சிங்கம் 3 படத்தில் வந்து ஒரு டயலாக், சாரி சிங்கம்ல ஏதோ ஒரு நம்பரில் ஒரு டயலாக் அது, எத்தனாவது சிங்கம் தெரியல. ஓடு மின் ஓட உரு மின் வருவனை காத்திருக்குமா கொக்கு, காத்திருந்து கண்ணி வச்சு பிடிச்சிருக்கல, என் கண்ணிலேருந்து ஒரு பொய தப்ப முடியாது அப்படின்ற டயலாக்னு இதை வந்து நியூஸாக வாசிக்கணுமே. வணக்கம், ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு வியாபாரியின் குடும்பத்தில் பிறந்தவர் துரைசிங்கம். அவர் சூளுரித்திருக்கிறார், ஓடு மீன் ஓடு உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு, காத்திருந்து கண்ணி வைத்து பிடித்திருக்கிறேன், ஒருவனும் என்னிடம் தப்ப முடியாது என்று சூளுரித்திருக்கிறார் துரைசிங்கம். இப்ப அப்படியே நம்ம அந்த எமோஷனா மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் காத்துட்டு இருக்காங்க, பூஜை வரும்போது காத்துட்டு இருக்காங்களா இதே மாதிரி எமோஷனா பேசுறதுக்கு? ஐயோ, ஆல்ரெடி அவங்க எமோஷனா உரைச்சிட்டு இருக்காங்க என்ன பார்த்து. ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு, காத்திருந்து கண்ணு வச்சு பிடிச்சிருக்கண்டா, ஒரு பய தப்ப முடியாது எங்கிட்ட இருந்து. சூப்பர்
சூர்யா போய் பண்ணும்போது இங்க நாலு பேருமே தயாராயிட்டாங்க. நான் தான் சூர்யா, நான் தான் சூர்யன் தயாராயிட்டாங்க. என்ன பண்ணாரு, அங்க போயிட்டாரு, போயிட்டு காத்துட்டே இருக்கிறாரு, வருமா வருமா வருமானு வரமாட்டீங்க. அப்புறம் வந்துருச்சு ஒரு தடவை, அவர் என்ன பண்ணாரு இருங்க சொல்லுவோம்ல, அந்த ஓடையில வந்து கொக்கு வந்துருச்சான். இவர் என்ன பண்ணாரு, உடனே ஓடி போய் காத்திருந்து அப்படியே கண்ணு மாதிரி பாத்துட்டு இருக்காரு, அப்படியே புடிச்சிட்டாருங்க. காத்திருந்ததே கொக்கு தான் மீனுக்காக. இப்படிப்பட்ட ஒரு கோயம்புத்தூர் பாஷை கேட்டு கரெக்டா தான் பேசுறேன். பூஜா செம்மையா பண்ணீங்க நீங்க, உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். ஹாய் பூஜா, ஹாய் கிறிஸ்டன். இதை விட யாரும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்துக்க முடியாது, ஏன்னா நீ அவ்வளவு குண்டு. ஸோ இது மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது இல்லை. அண்ட் ஐ மீன் லவ் இட். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது. எல்லாரும் போக வீட்டுக்கு. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்மளோட உருக்கையும் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம விஜேஸ் அண்ட் நியூஸ் ரீடர்ஸ் இப்போ ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகுது. அந்த போர் போரா முடிய போதா இல்லை பெரிய அக்கப்பாராக போதா அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த ரவுண்டோட பேர் மாஸ் பக்கா மாஸ். யார் மாசா இருக்க போறீங்க, யார் பக்கா மாசா இருக்க போறீங்க என்ன பார்க்க போறோம் நம்ம. இப்போ இங்க எல்லாமே லூசா தான் இருக்கு. ரவுண்ட் வந்து இப்ப பிரீத்திகா மாதிரி லூஸ், சரியான லூஸ் அப்படி ரவுண்ட் பேர மாத்திரோம். இப்ப இந்த கேம்ல வந்து ஒரு பக்கம் மோஸ்ட் சீனியர், ஒரு பக்கம் மோஸ்ட் ஜூனியர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேம் விளையாட போறாங்க. மோஸ்ட் சீனியர் படக்கடிக்க கை காமிச்சிருக்கீங்க இல்ல, நீங்க அவங்க கை காமிச்சீங்க, ஆனா மத்தவங்கள கண்கள் எல்லாம் அவங்களே பாக்குது, என்ன நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஸோ நம்மளோட சீனியர் அப்படிங்கிறத பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான், வயசு சொல்கிறது இல்லை. எப்பயுமே நம்ம முதுமைங்கிற வேற முதிர்ச்சிங்கிற வேற அந்த எப்பயுமே அறிவின் முதிர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் மிக்க அந்த மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். அண்ணனோட அடக்கம் அதை அப்படிதான் நாங்கள் பேசி வச்சுக்குவோம் நம்ம. ஆனால் நம்ம நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் டிவியில் அங்கே ஆங்கர் பண்ணும்போது நான் அப்போ தானே ஸ்கூலில் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் நான், டென்த் ரிசல்ட்டுக்கு. நான் அதுதான் ஆக்சுவலாக மேக்கப் ரூமில் ஒரு நியூஸ் ரீடர் வந்திருந்தாங்க. அப்போ சார் நான் வந்து தவற காலத்திலேயே உங்களை நான் சேனலில் டிவியில் நியூஸ் படிக்கும் போது பார்த்துருக்கேன் சார். ஏமா உனக்கு முடக்குவாத மாவுக்கா பார்க்க தெரியாதா? ஆனால் எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஜூனியராக வந்து இருக்கிறது முக்கியம் இல்லை. யார் ரொம்ப ஜூனியராக தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பெண்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காரு. அண்ணன் கூட மோதலாம் அந்த அளவுக்கான ஒரு அறிவும் திறமையும் கேட்டுக்கொள்வாங்க. நல்ல ஒரு கவிஞரும் தெரியும், ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்களேன். ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து சொல்லக்கூடிய கவிதை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அந்த காதலிக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? என் கற்பனை கன்னி. கவிதை சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் நீ கேளுங்க. விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அமாவாசை, விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அமாவாசை. ரெண்டு தடவை சொல்றாரு கவிதை தான். ஆனால் உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை. நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன், அது பிரீத்திய பார்த்து சொல்ல நினைக்கிறேன். பிரீத்தி உன் கண்கள் திங்கள், உன் வாய் அது செவ்வாய், உன் மூக்கு அது புதன், உன் கண்ணம் அது வியாழன், உன் நெத்தி அது வெள்ளி, மொத்தத்தில் நீ சனி. அண்ணா இப்ப கேம் தெரியுது, ரெண்டு பேரும் ஒரு கையை வந்து பாக்குறேன், சக்தி எல்லாம் புரட்டி திரட்டி வச்சு இந்த கை யூஸே பண்ணக்கூடாது, பின்னாடி வச்சிடணும். ஒரு கையில வந்து நிறைய பாத்துருக்கோம், கை குலுக்கி பாத்துருக்கோம், ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணி பாத்துருக்கோம், பொண்ணுங்களை கையால தூக்கி பாத்துருக்கோம். ரொம்ப சிறப்பு போருக்கு தயாரா ரெண்டு பேரும் வந்து நின்னுட்டீங்க நீங்க.
இந்த பக்கம் எம்ஜிஆர் சார், இந்த பக்கம் சிவாஜி சார் நிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த பாத்த இந்த கம்பி போட்டிருக்கோம், அப்படி பெட் எல்லாம் போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னா என்ன தோணுது சுகன்யா உங்களுக்கு? இதை பார்த்தோன்னா நியாயமா ஆயுத பூஜை அன்னைக்கு பண்ற வேலையா இருக்கீங்களா? இல்ல என்ன நினைச்சதுனால இதை சொன்னீங்க நீங்க? இல்லங்க, பெட் தலைகாணி எல்லாம் இருக்கு. நம்ம விளையாட வந்தோமா இல்ல தூங்க வந்தோமா அப்படி அந்த மாதிரி? எப்படி படக்குன்னு பாத்தீங்க பாத்தீங்களா? நீங்க ஆங்கரா இருக்க நியூஸ் போயிட்டு இருக்கீங்க. நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. போடும்போது டீச்சர்ஸ் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாருன்னு கேட்டா நாட்டாம டீச்சர்னு சொன்னவரு. அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேக்குறீங்க. இந்த மாதிரி விஷயம் அவர் சொல்லக்கூடிய எல்லா பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி அந்த டீச்சர் அதுதான், அந்த டீச்சர் அது பொண்ணுதான். எனக்கு இத பார்த்தா ஒரு பழங்காலத்து பாடல், அற்புதமான ஒரு இலக்கியம் தோய்ந்த பாடல், அதுதான் வந்து எனக்கு இலக்கியம் தோய்ந்த மைண்ட்ல வருதுயா. அது என்னன்னா, ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா, இதுதான் உங்க இலக்கியம் தோய்ந்த பாடல். இப்ப கேமுக்கு போயிடலாம். ஆனா கேம் ரூல்ஸ் என்னன்னா, ஒரு கையை வந்து கட்டிடுவோம், நந்தா இந்த இதை வச்சு கட்டிடுவோம். நீங்க ஒரு முனையிலேயே, நீங்க ஒரு முனையில உட்காந்து அந்த காலத்துல விளையாடுவோமே, ஏறி ஜம்ப் பண்ணி இங்கிட்டு இருக்கா அங்கிட்ட தொங்க போடுற மாதிரி. அவருதான் தெரியும் அந்த காலத்துல விளையாடு. ரெண்டு பேர் கையில இந்த பில்லோ எடுத்துக்கிறீங்க, இந்த பில்லோவை எடுத்து அடிச்சு அடிச்சு விளையாடுவீங்களா? பில்லோல மட்டும் யார் அடிக்கணும்? ஒருத்தருதான். யாரு வந்து பேலன்ஸ் பண்ணி கடைசி ரெண்டு நிமிஷம் டைம், யாரு பேலன்ஸ் பண்ணி கரெக்டா உட்காருங்களோ அவங்க தான் வின்னு. ஏறி போய் டக்கு ஜம்ப் பண்ணி உட்காருன்னு அவசியம் கிடையாது, அது நிறைய பாதிப்பு ஏற்படும். போய் கூட நீங்க உட்காரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அது ட்ரையல் பண்ணி காட்டுவீங்களா? வெரி குட், பண்ணி காட்டலாம். போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அண்ணே போட்டிக்கு ரெடியா? அண்ணே ரெடி, ஒரு கை பார்ப்போம், இது ரெண்டு கால் பார்ப்போம். ஆக்சுவலா ஆமா, இது ஒரு கை இல்லனே, ரெண்டு கால் சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டு பக்கம் ஒரு கால் போட்டுங்க, ரெண்டு பக்கம் பில்லோ தருவேன் நானு புடிச்சுக்கிறதுக்கு. கல்யாணம் கூட ஒண்ணும் ஆகல சார். குழந்தைகள் பெரியவங்க பாத்துக்கங்க, நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராக்டிஸ் ஒருத்தரை வச்சு நாங்க அதை ட்ரெயின் பண்றோம். நாங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாக்காதீங்க, அப்படியே உட்காருவோம். ரெண்டு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் வந்து யாரும் வந்து இந்த கீழையும் கால் படக்கூடாது, அந்த ராட்லையும் வந்து கால் படக்கூடாது, கீழே விழுந்துடவும் கூடாது. ரெண்டு நிமிஷம் யாரும் சபனா நிக்கிறீங்களோ, பேலன்ஸ் போடுறீங்களோ, அப்படி இருந்தாலும் சரி, நீங்க சும்மா இருந்தாலும் சரி, ஆனா ரெண்டு நிமிஷம் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்களா, அவங்க ஒரு கை கட்டாத பேலன்ஸ் இருக்காது. ஆக்சுவலி பில்லோ வச்சு அடிச்சுக்கலாம், தள்ளி விட்டுக்கலாம், கையில தள்ளக்கூடாது இருக்கலாம் அந்த பில்லோ. ஓகே ஓகே, போகும்போது எடுத்துக்கலாமா? அப்போ மெல்ல மெல்ல மகஞ்சி பிள்ளை நல்லா பிடிங்க. கடைசி 3 செகண்ட் காலம் பின்னாம, கடைசி 3 செகண்ட். ஓகே, நல்லா இருக்கு.
கல்யாணம் பண்ணு பிள்ளைலாம் பெத்துறாரு. இந்த மாசம் பார்த்தாரு இப்படி ஒரு விபரீத விளையாட்ட யார் யோசிச்சா? உயர்மட்ட குழு சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. ரெண்டு பேரும் விளையாண்டீங்க, அண்ணன் வந்து பயங்கரமா பேலன்ஸ் பண்ணி ரெண்டு காலையும் நீங்க அப்படியே காலையும் உண்டான எதுல பேலன்ஸ் பண்ணி தெரியல, நல்லா நான் பேலன்ஸ் பண்ணி அவர் விளையாடாத விளையாட்டா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கேம் விளையாண்டு? வெறும் ஃபீல் மட்டும் தான் பண்ணேன். அதாவது எனக்கு இந்த கேம்லாம் பார்க்கும்போது இந்த டிக்கிலோனா கப்ளி விளையாட்டு அந்த மாதிரிலாம் தோணும். சம்மையா லெமன் இன் தி ஸ்பூன் விளையாடலாம். ஜோடி வந்து அண்ணன் சரி, இந்த கேம்ல யார் ஜெயிச்சு உண்மையிலே ஜெயிச்சவங்க ஏன்னா ரெண்டு பேரும் இது பண்ணாங்க அது ஓகே, ஆனா அண்ணன் வந்து ரொம்ப ட்ரை பண்ண ட்ரை பண்ணி ஏறி ஏறி தவிலாம் வந்தாரு. போட்டி பிரகாரம் ஜெயிச்சு கால் ஊனக்கூடாது கீழே விழக்கூடாது அப்படிங்கிறதா? அப்படி பார்த்தா இல்லாதான் வின்னர் இல்லாதான் ஜெயிச்சிருக்கு. கை தட்டுங்களா, எதுக்கு இருக்கீங்க? சூப்பர்ண்ணே, போன ரவுண்ட் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆனா நீங்க விளையாண்டீங்க, விளையாடாதவங்க ரொம்ப ஏக்கமா இருந்தாங்க. இந்த கேம் நம்ம விளையாடாம போயிட்டோமே, நம்ம விளையாடாம போயிட்டோமே அப்படிலாம் கெஞ்சி கேட்டா விளையாண்டுருக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. நல்ல வேலை தப்பிச்சேன், சோழி முடிஞ்சு போச்சு. வீர விளையாட்டு ரெண்டு பேரும் மட்டும் தான் விளையாட முடியும். வீர விளையாட்டுல வந்து கண்கள் மட்டும் கலங்குச்சு. அது ஏன் க்ளோஸ் அப்ல ஆனந்த கண்டீர் ஆனந்த கண்டீர் சிறப்பு. ஆனா இந்த ரவுண்ட் வந்து போன ரவுண்ட் மாதிரியே ஒரு நல்ல ரவுண்ட். போன ரவுண்ட் பெல்லுன்னா வந்து பால் கூல் பண்ணி பால் புடி அப்படிங்கிற ரவுண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுல எனக்கு ஓப்பனிலே ஒரு டவுட், அந்த கம்பி வச்சப்போ டவுட் இருந்துச்சு பரவாயில்ல, இப்ப என்ன டவுட்னா அந்த பட்டிங்கிறாங்கல்ல, இப்ப நிறைய விஷயங்கள் முதல்ல மாமா மச்சா பங்காளின்னு கூப்பிட்டு இருப்பாங்க, அப்புறம் ப்ரோ ஆச்சு, ப்ரோ வரைக்கும் போச்சு. சரி ப்ரோனா பிரதர் போல நினைச்சேன், பிரதர் இல்லைங்க, ப்ரோ வேற பிரதர் வேறன்ட்டாங்க. இதை பத்தி யாருக்காவது ப்ரோ வந்து என்ன பட்டினா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீம்ல இருந்து கேட்போம். என்னன்னு வாடா மச்சான் போடா மச்சான் அப்படிலாம் சொல்றாங்க, அது மாதிரி ப்ரோ வாடா மச்சான் போட மாதிரி சொல்லிருக்கலாமே. அது வந்து புதுசா ஒரு ட்ரெண்ட் தான். வாய்ப்பு கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. எனக்கு தாய் கிழவி பாட்டு போடுறது கூட பிரச்சனை இல்லை, இந்த ஆளா என்ன பார்த்தா.
இங்கே ரொம்ப கூலாக விளையாட போறீங்க. போனதும் செம்ம ஹார்ட்டாக இருந்துச்சு. ஸோ போனதே விளையாண்டவங்க வந்து என்கரேஜ் பண்ணி விளையாடாதவங்க ஒரு ரெண்டு பேர் வர போகிறீங்க. நீங்கள் நியூஸ் தியேட்டர் சைடு ரெண்டு பேர், விஜய் சைடு ரெண்டு பேர் வந்து கலந்துக்க போகிறீங்க. போனதாவது முரட்டு சிங்கிளாக வந்தீங்க, இப்போ ஜோடியாக டபுளாக நீங்கள் வரப்போறீங்க. நீங்கள் அது ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த பக்கம் வலது கையும் ஒருத்தர் இடது கையும் கட்டிடுவோம். ஒருத்தர் கையில் முட்டை எடுத்துக்கணும், இன்னொருத்தர் கையில் பால் எடுத்துக்கணும். இந்த முட்டையில் வந்து நான் மூணு முட்டை எடுத்து வைப்பேன். இந்த சைடு இவங்க மூணு முட்டை எடுத்து போய் அந்த பிளேட்டில் வச்சுட்டு எம்டி பிளேட் கொண்டு வரணும். இவங்க வந்து அந்த ஒரு பால் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போட்டணும், அவ்வளோதான். இந்த ரவுண்டுக்கு விளையாடுறது நியூஸ் தியேட்டர் டீம்லேருந்து ரெண்டு எஸ் வராங்க, ஸ்பெஷல் எஸ் சுகன்யா அண்ட் சூர்யா அவர்கள். சுண்ணலோட வாங்க. எனர்ஜி உங்களுக்கு வந்து எக் பிடிக்குமா பால் பிடிக்குமா? பால். ஓகே சார், உங்களுக்கு பால், உங்களுக்கு ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு டீமுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்க போறோம், டூ மினிட்ஸ் கொடுக்க போறோம். இந்த டூ மினிட்ஸ்ல நீங்க எத்தனை டைம் நீங்க இதை பண்றீங்கன்றது பார்க்க போறோம். அதுக்கடுத்து அவங்களை நம்ம கூப்பிட போறோம். நம்ம ஒரு கை பாப்போம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு கையில் தான் விளையாட போகிறோம். அதனால தான் ஒரு கையை நாங்கள் கட்டிட்டோம். போன தடவை நம்ம சிங்கிளாக வந்தோம், இந்த தடவை நம்ம டபுளாக வந்திருக்காங்க. என் வழக்கம் போது கால் கட்டு போடுங்க, கால் கட்டு போடுவாங்க. நம்ம சேர்ந்து கை கட்டு நம்ம வந்து போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சூர்யா பிரதர் வந்து பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து அந்த கூடையிலையும் முட்டையை அந்த பிளேட்டை வச்சுட்டு எம்டி பிளேட் கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் இந்த மாதிரி பண்ணணும். சூர்யா பிரதர், இந்த பல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். எப்படி ரொம்ப அங்கே அழகாக வந்து இப்படி எடுத்து இப்படி பண்ணுவோம்ல? ஆமாம், அது தவறான செயல். நம்ம கையை வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம புவியீர்ப்பு விசை சக்தியும் உங்க சக்தியும் சரி டெஸ்ட் பண்றோம் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே பிரதர், இப்ப இந்த முட்டை நீங்க எப்படி எப்படி எடுத்து வரணும்னா, இந்த கல்யாணம் வீட்டுக்கு போது சீர் விசையை தூக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த பொசிஷன் அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. நீங்க இப்பெல்லாம் உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பொறுமையா அடியில் இருக்க பால குத்து கும்பலான மேல குத்து. ஒரு பால் பெரிய கால் வைங்க, லென்த்தியா கால் வைங்க, மெதுவா போங்க, லென்த்தியா வைங்க கால. டக்குனு வைங்க, 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 வெரி குட், வெரி குட், கம் ஆன். ஒரு ஊசி கட்ட வரல, அப்படி ஹோல்ட் பண்ணீங்க. கட்ட வரல சுகன்யா, கட்ட வரல. இது ஓகே இல்ல ஜி? கமால் 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 கமால், சூப்பர் சூப்பர். நூலு நூலு ஊசி, ஊசி நூலு நூலு ஊசி. டெய்லி மத்தியானம் அவங்க ஒரு முட்டை போடுறோம். கமால் 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 கமால். பின்னிட்டீங்க, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. ஒரு தடவை எங்கேயுமே கீழே அந்த சீர்வசத்து முட்டைத்தட்டும் ஓகே, பாலும் ஓகே. இந்த பால் பிடிக்க வந்து புது டெக்னிக் எப்படி கண்டுபிடிச்சிங்க படக்குன்னு? இல்ல, ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. உருவத்தில் வேறுபட்டாலும் எங்கள் அணியில் உள்ளத்தால் ஒன்றுபட்டோம். சூர்யா உங்க வீட்டுல பாப்பாங்க. மொத்தம் 16 முட்டை நீங்க வந்து அடிச்சு போட்டிருக்கீங்க, முட்டை இது அடிச்சிருக்கீங்க. இந்த முட்டையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிக்கனா மாறணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள். மிக 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 சிறப்பான ஒரு கேம் கொடுத்தாங்க சூர்யா அண்ட் சுகன்யா. பாராட்டுகள், கைத்தட்டு. உண்மையிலே என்னன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது நினைச்சேன். நான் எடுக்கும் போது நானும் சப்போர்ட் பண்ணி இந்த காலில் மட்டும் தட்டிக்கலாமா நினைச்சேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே உள்ள எடுக்கும்போது. இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நானே தப்பேன். ஆக்சுவலாக அப்படி எடுக்கக்கூடாத ரூல்ஸ் அது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பட் அடுத்த டீம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டெக்னிக் ரூல்ஸை பிரேக் பண்ண டீம் தான் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அதனால விஜய் டீம் வந்து யார் ரெண்டு பேர் வர போகிறாங்க? அனுப்பிடுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க.
இந்த ரவுண்ட வந்து விட்டுட்டு நம்ம டான்ஸ் போட்டினே வச்சிடலாம் போல. அது ஆல்ரெடி போனதுல பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்க. எப்ப டான்ஸ் பண்ணுவீங்கன்னு பாக்கணும் நாங்க. போட்டுறோம் யார் பால் எடுக்கிறீங்க, யார் ஒரு முட்டையை தூக்குறது? நான் பாருங்க, கை அதாவே கொண்டு போயிருங்க, கல்யாணத்துக்கு போற மாதிரி. ஆ, அந்த மாதிரி தான். ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் வந்து இருக்கு. அவங்க 16 முட்டை எடுத்திருக்காங்க, நீ எத்தனை முட்டை எடுக்கிறீங்க பாப்போம். ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பூஜா நீங்க கூட எவ்ளோ டிஸ்டர்பன்ஸ், 10 நிமிஷம் பராக் பாத்துன்னு இருக்கீங்க எங்கயோ. அவ வந்து நின்னு கை காட்டிட்டு இருக்கா. சூப்பர் அபி அண்ட் பூஜா, ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. இந்த ஒரு பக்கம் ஒரு உயர்ந்த மனிதன், இன்னொரு பக்கம் பூஜா. சோ ரெண்டு பக்கமும் இழுத்து இழுத்து புடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்படியா? அவங்களோட அந்த சின்க்ரோனைசேஷன், அந்த ரொம்ப டெடிகேஷன், அந்த டெடிகேஷன், அந்த ஸ்பீடு, இந்த மாதிரி சுத்தமா எதுவுமே இல்ல. இரண்டு சுற்றுகளும் மிக பிரம்மாண்டமா விளையாண்டுட்டோம். அடுத்த சுற்று வந்து
கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா சொரிஞ்சின்னு இருக்காரு. ஆனா இந்த சுற்று ரொம்ப மிக அற்புதமான சுற்று, நமக்கு ஏற்ற ஒரு சுற்று தான் அது. அது உங்களாம் பார்க்கும்போது தெரியுது அந்த விஷயத்துக்கு நீங்க என்ன சரிபட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அப்படி ஒரு விஷயம் அது. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சரிபடுறவர் மோகன் ராஜ் சார். இந்த விஷயம் என்ன, அந்த வந்து 20 வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க. எந்த துறையில சார்? செய்தி வாசிப்பாடல்ல சில்வர் ஜூப்ளி. அப்படியா? ஆமா. அது இல்லாம இப்ப வந்து டிராபிக் வார்டனா எலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய கடின முயற்சி, கிட்டத்தட்ட 15 நாட்கள் பயிற்சிக்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நமக்காக வந்திருக்காரு. தமிழ்நாடு டிராஃபிக் போலீஸ் வார்டன். வார்டன், அது டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஆனரரி போஸ்ட். அதை ஆக்சுவலாக யூனிஃபார்ம் வேர் பண்ணலாம். டிராஃபிக் வார்டன் விசில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சார். வார்டன் அடிக்க தான் செய்வோம். அதான் நீங்க என்கரேஜிங்க. அப்படியா? நான் இந்த டிராஃபிக் போலீஸ் விசில் அடிப்பேன் வார்டன். இது கம்பி மேல் நடக்கிற பொண்ணு இல்லை அப்படிதான். அடுத்ததா வந்து வரக்கூடிய சுற்றோட பேர் என்னன்னா, பேரை கேட்டால் நீங்க அசந்துருவீங்க. சொல்லுங்க. ஒன்று சிங்கிளா வந்தோம், அதுக்கடுத்து டபுளா வந்தோம், இப்போ நம்ம ஃபேமிலியா விளையாட போவோம். அதுதான் பிரச்சனையே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுற்றை வந்து ஜட்ஜ் பண்றதுக்காக மட்டும் இல்லாம டிப்ஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு மென்டர் வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காங்க, உங்களுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டது ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணுவோம். அதில் முதலாவதாக ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம ஜெயா டிவியில் மிக பிரபலமான ஒரு செஃப். அவங்க ஒரு அழகான செஃப் சுஜா அவர்களை அழைக்கிறோம். பார்க்கும்போதே வந்து பல படங்கள்ல வந்து கூப்பிட்டிருக்காங்க, வில்லன் நடிக்க கூப்பிட்டிருக்காங்க. அது ஏன்னு நம்ம கேட்போம். ஹீரோவாவும் கூப்பிட்டிருக்காங்க, ஆன்டி ஹீரோவும் கூப்பிட்டிருக்காங்க. அவரை அதுவும் ஏன்னு கேட்போம். அதுவும் ஏன்னு கேட்போம். ஏன் கூப்பிடுறோம் அதையும் ஏன்னு கேட்டாரு. ஏன்னா அவர்தான் இன்னைக்கு நம்ம சுப்போட மென்டர். லெட்ஸ் வெல்கம் திரு தீனா சார் அவர்கள். மல்யுத்துக்கு போறாங்க. இவரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ஒரு அருமை பெருமையை சொல்லணும் அப்படின்னா, இவர் செய்யற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா புலல் சீரர்கள் கூடிய கைதிகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். அந்த உளுந்த கஞ்சி அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டா வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதை சாப்பிடணுன்றக்காவே கைதிகள் வந்து நார் என்ன உள்ள போயிட்டு வரனே அப்படின்னு சொல்லி கூட போவோம். நீங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இவங்க இந்த டீம் நான் ஏன் செலக்ட் பண்ணி காரணம் சொல்லணும். இவங்களையும் செலக்ட் பண்ணலாம், இவங்களையும் செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க செலக்ட் பண்ணுங்க. எந்த எந்த டீம் வேணும்? என்னங்க ஐபிஎல் ஏல மாதிரி ஆயிடுச்சு. கேர் கேர்ஸ்ல டான்ஸ் ஆடலாம்ல. கேர் கேர்ஸ் இல்லாதே பெர்ஃபார்மன்ஸ் ஆக நான் இந்த டீம் எடுத்துக்கறேன். ஓகே, அவங்க இந்த டீம் எடுத்துக்கறேன் அப்படினு சொல்லி சொன்னீங்க. ஏன் அந்த டீம் ஏன் பிடிக்கல உங்களுக்கு? இல்ல, இந்த டீம் வந்து சமைக்கறேனோ ஒரு அப்படியே மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியும். உங்களுக்கு எப்படி சார் இந்த டீம்? ஓகே, அத அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் எங்க டீம் இவங்க தான், வேற ஆப்ஷனே இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். கம்பீரமா இருக்காங்க பாருங்க. டோட்டலி வேஸ்ட். எங்க டீம் போலீஸே இருக்குப்பா, நான் தப்பே செஞ்சாலும் ரைட் ஆகிடுவோம். ஓகே செஃப் சுஜா அவர்களே, நீங்க உள்ள வந்தப்ப சொன்னீங்க நீங்க சிறப்பா நீங்க பாடுவீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த லட்டு ரன்னியோ உங்களுக்கு பேர் வேற இருக்கு. ஸோ நல்ல ஒரு உங்களுடைய பாட்டு பாட்டிங்கன்னா அந்த சுற்ற நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே உஷா, இந்த இசையிலும் இன்ப உள்ளத்தில் நீந்த காத்துட்டு இருக்காங்க உங்க டீம். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் மொட்டு நானா 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 நானா. ஓகே, நம்ம இந்த ரவுண்டோட பேர் வந்து குக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. ஒரு கை பாப்போம். அருமைக்கலாம்களா?
நம்ம ஆயுத பூஜைக்காக இந்த ஆயுதங்கள் தான் வச்சு பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இதை விட பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு, அதான் அந்த நாக்கு. இந்த ரவுண்டுக்கு இந்த நாக்குக்கு நிறைய சம்பந்தம். ஆயுதமே அட்டகத்தி தான் சொல்லிடுங்க. எல்லாம் அட்டகத்தியா? இல்லாம இதெல்லாம் அட்டகத்தி. ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, இந்த சுற்றோட குக்கு சுற்றோட ரூல்ஸ் என்னன்னு பாத்துருவோம். நம்ம என்ன சமைக்க போறோம்னா சீஸ் வெஜ் ரோல் சமைக்க போறோம். இது ரெண்டு டீமுக்குமே வந்து 10 நிமிஷம் வந்து கொடுக்கப்படுது. 10 நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க எத்தனை ரோல் நீங்க பண்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு டீம்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து சமைக்க வர்றீங்க. அதுவும் குறிப்பா வந்து ஒரு கை பார்ப்போம், ஒரு கையை கட்டிட்டு இன்னொரு கையில மட்டும் சமைக்க போறோம். வெஜிடபிள் கட் பண்றதா இருக்கட்டும், எந்த சமையலா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு உங்க மென்டரை நீங்க கூப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த ரூல்ஸ்ல என்னன்னா, இல்லை சமைக்கும் போது எப்பயா வந்து செஃப் ஒரு ஹெல்ப்னு நீங்க கேட்குறீங்களோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்க வந்து வந்து கஷாயத்தை குடிக்கணும். ஓகே, நம்ம இப்போ ரெண்டு பேரும் தயாராக வந்திருக்கேன், ஒருத்த கை கட்டிடுவோம் வாங்க. ஓகே, டீம்லாம் ரெடியாக இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 10 நிமிஷம் வெஜ் சீஸ் ரோலை வந்து சமைச்சவங்க அசத்த போகிறாங்க. உங்கள் டீம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க பிரீத்திக்கு, எனக்கு தெரியும். என்ன சொன்ன ஒரே ஹெல்ப், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம்ப்பா. அந்த டீம் ஃபவுல் பண்றாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க போதும். முன்னாடி தெரியாம தான் பிரிச்சு வச்சோம். மேல சில்லி ஃபிளேக்ஸ் போட்டோம். வெரி குட் வெரி குட் வெரி குட் ஸ்டிக் மாதிரி ஸ்டிக் மாதிரி பண்ணுங்க. கமல் கமல் திருப்பி இதல போடுங்க. இல்ல நீங்க இருக்கு, நீங்க இருக்கு. போடலாம் போடலாம, பொடி பொடியா நறுக்கிட்டு இருக்கேன். அது என்ன பாத்தீங்களா, அதுல போட்டோம். இல்ல மேடம், இதல போடுங்க. கமல் சார் இதல போடுங்க. அப்புறமா இதல அதல குட்டு கமல் சார் கொட்டுங்க. கமல் பிரீத்தி, கமல் பிரீத்தி, நான் பண்றேன். ஆயில ஃப்ரை பண்ணுவோம் கேள்வி போட்டுருக்கேன். இது திரும்ப தண்ணில மிதங்கற மாதிரி இருக்கு. ஹலோ தெரியுது, கேப்டன் பத்தி தெரியுது. எங்க பாருங்க, நாங்க எப்படி சூப்பரா பண்றோம்னு. ஏய், அவர் நிறுத்திட்டு போயிட்டு இருக்காரு. செஃப் சுஜா மேடம் நீங்க அங்க பாருங்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே, இது நல்ல ஒரு ஈவனா ப்ரெஸ் ரோல் பண்ணுங்க மேடம். வெட்டிட்டு இருக்கேன், இது ஓகே. அடவா புண்டு போனம்பா. கமல் பிரீத்தி, ஏய், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயி வெளிய வரும். ஆமா, ரோல் பண்ணிட்டு ரோல் பண்ண சீஸ் ரோல் பார்க்கலாம். பார்த்தா இங்க பஜ்ஜி பண்றாங்க. சூப்பரா சூப்பரா, ஆ நல்லா போடு, நிறைய போடு, கொஞ்சம் போடுங்க. நல்லா போடுமா, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போடு, மிளகாய் அள்ளி போடுங்க. இந்த கசாயம் தான் நம்ம வேஸ்ட் நினைச்சோம். நம்ம சமைக்கிறதே வேஸ்டா இருக்கு. என்ன அக்கா, ரெண்டாவது முறை பேசுறீங்க, சூப்பர். சார் இங்க சீஸ் கம்மியா இருக்கு சார், மூணு தான் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் ஒரே அளவு சீஸ் தான் கொடுத்தோம். இங்க நிறைய சீஸ் வச்சிருக்கீங்க, ரெண்டு குத்துருங்க. நான் அது பண்ணுங்க, ஆடு எடுத்துங்க. இல்ல 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 இரு இரு இருங்க. இல்ல இல்ல, நான் குடுத்துறேன் 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 குடுத்துறேன். ஹலோ செஃப், எல்லாம் இப்படி பண்ண கூடாது. நம்ம இப்படி ஒரு மானம் கட்டு போயிடுமா உங்களுக்கு. திருடிட்டு போறாரு. கமான் பிரீத்தி, கமான்
என்ன சார் அபி, நீங்க ஒரு தடவை இங்க வந்தீங்க இல்லையா? ஆமா. அதனால நீங்க ஒரு ட்ரிங்க் போடணும். ஒரு வாய் தானே வைக்கணும், ஒரு சிப்பு தானே குடிக்கணும். ஆ, அதான் ஒன்று குடிச்சேன். சூப்பர் சூப்பர். எப்படி இருந்துச்சு டேஸ்ட், எப்படி இருந்துச்சு அபி? அதுல கொஞ்சம் என்னென்னமோ கலந்துருக்க மாதிரி இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அடியில போகணும் நிறைய விஷயம் அப்படியே. அந்த இடம் மடங்கி இருக்கு பர்றா. முன்னால இது வெஜ் சீஸ் ரோல் தானா அப்படின்னு செக் பண்ண போறாங்க. டெஸ்ட் பண்றது இவங்க தான் பண்ண போறாங்க. ஓகே, இப்ப நம்ம தீனா சார் நீங்க அங்க நம்ம விஜய் டீமோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கிட்னி. ஆமா, சப்பாத்திக்குள்ள சட்னி. அப்ப இது என்ன? இங்க பாருங்க, கொடி நாட்டிருக்காரு பாருங்க, கொடி நாட்டிருக்காங்க. குடல் மேம் அது. பெருங்குடல் சிறுடல் ஒன்னா வந்துருச்சு, மேலே ஒன்னா வந்துருச்சு. கொஞ்ச நேரமாவது நின்றுக்கலாம். இருந்தாலும் இவ்வளவு 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 காரணம் தேவைப்படாது. கொஞ்சம் அழகுபடுத்துவாங்க எப்பயுமே. கொஞ்சம் பண்ணலாம், ஆனா அழகுக்கு நடுவில் கொஞ்சம் ரோல் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், நீங்க வந்து பேசின பேச்சுக்கும் உங்களோட ஆக்டிவிட்டிக்கும் இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னா நினைச்சு கூட பாருங்க. நீங்க எடுத்த விட வரிஞ்சு கட்டி அவங்க நேரம் இறங்கினீங்க பாத்தீங்களா? நீங்க உண்மையிலே நீங்க ஆங்கர் விட நீங்க இந்த இதுவே நீங்க பண்ணலாம். நீங்க சமையலுக்கு நீங்க அததாங்க பண்ண நல்லா பண்ணலாம் தான் எங்க கூட்டு வந்தாங்க. நீங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. வெஜ் சீஸ் ரோல். அது வேணா நீங்க இப்படி புளிஞ்சு சாப்பிட்டு வாங்கி அப்படியே சாப்பிடுவீங்க. ஆட்டோ கார்க்கலாம் இல்ல சார், வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குங்கத்துக்கு பதில இந்த காஞ்ச மிளகாய் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கூழ்வாங்க போயிருக்கீங்க. நாங்க அதை இன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். அதுல அந்த நல்லா பண்ணிருக்கீங்க. ஜாலியாலும் பட் அந்த விளையாட்டை வந்து ஜாலி விளையாடும் போது அது தேவையான சீசனிங் அந்த மைனஸ் கெச்சப் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமும் சூப்பர் பண்ணியிருக்காங்க. சூப்பர், ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நம்மளோட ஆயுத பூஜா மற்றும் விஜயதசமி ஸ்பெஷலான ஒரு கை பார்ப்போம் அப்படின்ற ஷோ வந்து மிக மிக அற்புதமாக முடிஞ்சது. இன்றைக்கி வந்து அதுக்கு முத்தாய்ப்பாக வந்து நம்ம ரெண்டு பேரும் மென்டா மென்டா வந்தாங்க, தீனா சார் அண்ட் சுஜா மேடம். உங்கள் ரெண்டு பேருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், டாடா, சீ, பாபாய்.